ஆமா, பெத்லஹேம் எதனால ஃபேமஸ் ஆச்சு? எதனால உனக்கு பெருமை? கிமே கிமே ஏ பெத்லஹேமே, யாரால உனக்கு மகிமை? கிமே கிமே ஏ பெத்லஹேமே, எதனால உனக்கு பெருமை? கிமே கிமே ஏ பெத்லஹேமே, யாரால உனக்கு மகிமை? கிமே கிமே ஏ பெத்லஹேமே, பெத்லஹேமே, ஓ ஹோ ஹோ, பெத்லஹேமே, பெத்லஹேமே. மனைவி ராஹேல் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அடக்கம் பண்ணப்பட்ட இடம் தான் பெத்லஹேமா. அழகான ராஹேல் அடக்கம் பண்ணதுனாலயா பெத்லஹேம் ஃபேமஸ் ஆச்சு? போவாஸ் பெரிய பணக்காரரா, அவரு இறக்க குணமும் கொண்டவரா. அவர் வாழ்ந்த இடம் தானே பெத்லஹேம். அதனாலயா பெத்லஹேம் ஃபேமஸ் ஆச்சு? இருக்கமுள்ள மனசு, செல்வங்கள் பெருசு, அந்த போவாசின் கருணையா ரூத்தின் வாழ்க்கை புதுசு. இரக்கமுள்ள மனசு, செல்வங்கள் பெருசு, அந்த போவாசின் கருணையால் ரூத்தின் வாழ்க்கை புதுசு. ரூத்துக்கு வாழ்வு தந்தது போவாசின் சிறப்பு, இந்த போவாசங்கு வாழ்ந்ததால் புகழ்ச்சியா பெத்லஹேமே. பெத்லஹேம்
அப்பேற்பட்ட ஆண்டவர் போதனால அந்த பெத்லஹேம் ஃபேமஸ் ஆயிருக்குமோ? உலகத்தை மீட்க பரிசுத்தம் காக்க மனிதனாக பிறந்தார் தேவபயந்த இயேசு. உலகத்தை மீட்க பரிசுத்தம் காக்க மனிதனாக பிறந்தார் தேவபயந்த இயேசு. Happy Christmas!